உதவி இயக்குநர்கள் மற்றும் இந்த இயக்ககத்தின் துறையின் சார்பில் இருக்கும் அதிகாரிகள் அலுவலர்கள் அனைவருக்கும் எனது பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிபார்ட்மெண்ட்ல 29 பேர் அது 27 பேர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஏற்கனவே 10 பேர் வந்து இருந்திருக்கிறீங்க. ஸோ அந்த 10 பேரும் நல்லா திறம்பட வந்து லாஸ்ட்டு 1.5 இயர்ஸ் நான் பார்த்துட்டு எல்லாமே நல்லா வேலை செஞ்சுருக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணணும். அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ண ஒரு 17 பேர் இருப்பீங்க. ஸோ அதில் இதில் வந்து என்ன பப்ளிக் இன்ட்ராக்ஷன் வந்து நிறைய இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு மனுக்கள் வீடு கட்டுறதுக்கோ இல்லை வந்து லே அவுட் டெவலப் பண்ணுறதுக்கோ வருவாங்க. ஸோ இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து அதை கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து விதிகளுக்கு உட்பட்டு தான் அதை கொடுக்க முடியும். பட் இருந்தாலும் அதை ஸ்பீடப் பண்ண சொல்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சிகள் பண்ணணுமோ அதை பண்ணணும். ரெண்டாவது நம்ம துறையில் வந்து ரீஜனல் பிளானும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம், மாஸ்டர் பிளான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட மெயின் ஆக்டிவிட்டி. திறன் மேம்பாட்டு பயிற்சியினை துவக்கி வைத்து இவ்விழாவில் சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களே, அதேபோல் இவ்விழாவில் தலைமை உரையாற்ற உள்ள அரசு முதன்மை செயலாளர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அவர்களே மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள வீட்டு வசதி வாரியத்தின் மேலாண்மை இயக்குநர் அவர்களே, மேலும் இந்த பயிற்சியை தொடர்பு கொள்ள வந்துள்ள அனைத்து புதிய உதவி இயக்குநர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய பொழுது நீங்கள் அனைவரும் வந்து அரசு உத்தரவினை ஏற்று பணியில் இணைந்தீர்கள். இன்று இந்த பணியில் இணைந்ததை தொடர்ந்து உங்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியினை துவக்கி வைத்து உங்களுக்கு பல்வேறு அறிவுரைகளையும் எவ்வாறு உங்களுடைய துறையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும், எவ்வாறு பொதுமக்களை கையாள வேண்டும் என்று பல்வேறு விதமான கருத்துக்களையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நமது மாண்புமிகு அமைச்சர்வர்களின் வரை கொடுத்துள்ளார்கள். ராகுல்குமார், நான் எம்இ டிரான்ஸ்போர்டேஷன் வந்து அண்ணாமலை படிச்சிருக்கேன். 2019 என் பேர் பரத் சார், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். 2019 எம்இ ஸ்ட்ரக்சர்ஸ் முடிச்சுட்டு இங்கே பிளானிங் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன் சார் லாஸ்ட் 3.5 இயர்ஸ். இப்போ ஏவி ரெக்ரூட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணேன். சார் ஆர் ஜெயக்குமார், இப்போ கும்பி ஜெய காலேஜில் படிச்சிருந்தேன் சார். 2019 நீங்கள் டிஹெச்சி பிளானிங் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணியிருந்தேன் சார். முடியாத அளவுக்கு நான் இவ்வளையே சிறப்பாக செய்வேன்ற ஒரு பேஷனோட பண்ணணும். அப்புறம் டெய்லி வந்து நமக்கு கத்துக்கிறதுக்கும் நிறைய இருக்கு. நம்ம ரூல்ஸ் நம்ம ரெகுலேஷன் தவிர சுத்தி என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது, அதை எப்படி நான் வந்து என்னோட மாநிலத்தோட வளர்ச்சியில நான் கொண்டு வர முடியும், அந்த மாதிரி ஒரு வித் வைட் ஐஸ் ஓப்பனாகவும் நம்ம வந்து பணிபுரியணும். ஏன்னா வந்து வெறும் இந்த ரூல்ஸோ இதுவோ இல்லை. அதே மாதிரி நான் சொன்னதான் உங்களுக்கு இப்போ இந்த ட்ரெயினிங்லேயும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் ஆல்ரெடி ட்ரெயின்டு, எம் பிளான்லாம் பண்ணியிருக்கீங்க, சம் ஆஃப் யுவர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வேலையில செய்யறவங்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கொள்ள இருக்குது, லெட்ஸ் ஒர்க் வித் கமிட்மெண்ட், பேஷன் அண்ட் ட்ரீம். ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவோம் சிங்கப்பூர் போனா சிங்கப்பூர் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. ஒரு காலத்துல 1947 சிங்கப்பூர்ல நம்மளை விட கம்மியா இருந்தவங்க ஏன் அவங்க வந்து இவ்வளவு பண்ணினாங்கன்னா அந்த கமிட்மெண்ட் அண்ட் பேஷன். அண்ட் இப்ப நம்ம கவர்மெண்ட்க்கு வந்து அந்த கமிட்மெண்ட் பேஷனும் நிறையவே இருக்கு. அந்த சமூக ரெண்டு வேண்டாம்
ஏழு போஸ்ட்ல ரெண்டு வேகண்டா இருக்கிறது அதிகம் தான். அதுக்கு அடுத்தது டிடி போஸ்ட்ல எடுத்தீங்கன்னா பதிமூணு, பதிமூணுல ஒன்று வேகண்டா இருக்கு, மிச்சம் மூணு வந்து ஒரு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கா. அப்போ ஒன்பது பேர் தான், பதிமூணு பேருக்கு ஒன்பது பேர் தான் வேலை செய்யறாங்க. ஏடி பொறுத்தவரையில் உங்களை பொறுத்தவரையிலும் மொத்தம் நாற்பத்தெட்டு போஸ்ட், நாற்பத்தெட்டுல இருபது தான் இருக்கு, மிச்சம் இருபத்தெட்டு வேகண்டி. இப்போ அந்த இருபதுல கூட பதினாறு பேர் தான் வேலை செய்யறாங்க, மிச்சம் நாலு பேர் வேற காரணங்களை அவங்க வேலைக்கு வர முடியாத இருக்காங்க. இதுதான் இப்போ டிபார்ட்மெண்ட்டுடைய நிலைமை. அப்போ வேலை எப்படி நடந்திருக்கும் பாருங்க, ஈடியினுடைய ஒரு ஒரு வேலை செய்கிறத இப்போ வந்து ரெண்டு பேர், ரெண்டு பேர்த்துடைய வேலையை ஒருத்தர் எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் சில இடத்துல டிலே ஆகுது. ஆனால் இது மொத்தமாக என்ன ஆகுது, டிபார்ட்மெண்ட்டு கெட்டப்பட்டு ஆனால் இவ்வளவு ஹேண்ட்ஸ் ஷார்டேஜாக இருக்குங்கிறது நம்ம வெளியில் சொல்ல முடியும். நேரத்தில் 35% எல்லாமே சேர்த்து நம்ம வேலை. அதே போல சிஎம்டியில் எடுத்தீங்கன்னா கூட அங்கே நிறைய இருக்கு, அங்கே இருந்தாலும் 35% இங்கே வந்து 35% இந்த அளவுக்கு வந்து வேகன்சி நீண்ட நாட்களாக இருந்தது. இதுவே பணிகளை வரைந்து செய்வதற்கு தடையாக இருந்தது ஒரு காரணம். ஏன்னா ஒவ்வொரு அதிகாரிகள் பணிச்சுமை இரண்டு மடங்காக உயர்கிற நிலை, இது நீண்ட நாட்களாக மிக நீண்ட நாட்களாக இந்த நிலைமை இருக்கிறோம். இப்பொழுது அதற்கு தீர்வு காண்கிற வகையில் நானும் முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்த பொழுது இதுவெல்லாம் விரைவாக நிரப்பப்பட வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னதின் அடிப்படையில் சர்வீஸ் கமிஷன் மூலமாக இப்பொழுது நாங்கள் ஒரு 27 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு பயிற்சிக்காக அவர்கள் அந்த பயிற்சியை துவக்குகிறார்கள். ஒரு 4 வார காலம் அவர்களுக்கு பயிற்சி இருக்கும். அவர்கள் குஜராத், டெல்லி போன்ற இடங்களிலே போய் பயிற்சி பெற வேண்டும். இங்கே நம்முடைய மாநிலத்திலேயும் மிக முக்கியமான இடங்கள் அங்கே வந்து பயிற்சி பெற இருக்கிறார்கள். எனவே அந்த பயிற்சி பெற்று வருகிற பொழுது அவர்கள் இந்த பணிகளை சிறப்பாக செய்வதற்கு ஏற்கனவே அவர்கள் என்ன படித்து அவர்கள் அதில் ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ அதை விட இது கூடுதலாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு செய்தது ஏடி போஸ்ட். இந்த ஏடி போஸ்ட் என்பது மொத்தமாக 48 இருந்தது. 48 ல